தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்துராண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சூடி கொடுத்த சுடற்கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நற்பவி சொல்லுங்கம்மா. அம்மா, வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்குமா, ஆனா எங்க வீட்டுக்குள்ள இந்த பள்ளம் மேடுகள் இருக்கலாமா? நிச்சயமா இருக்கக்கூடாதுங்கம்மா. இருப்பியல் வாஸ்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இந்த இரு மேடு பள்ளங்களை தான் கம்பாரிசன் பண்ணுங்க. வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள இடத்துல, வீட்டுக்குள்ள இந்த பள்ளங்கள் மேடுகள் எங்க இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு செயல்படுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல வந்து சின்னதா வீடு கட்டிடுவாங்க, ஒரு 2 கிரவுண்டு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க பண்ற ஒரு பெரிய தவறுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க, வீட்டுக்குள்ள போர் போட்டிருப்பாங்க, வீட்டுக்குள்ள கீழ்நிலை நீர் தொட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள பள்ளங்கள் அது வடகிழக்கா இருந்தாலுமே தவறு தவறு தான். அப்ப அந்த இடத்துல அவங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சேமிப்பை கொண்டு ஒரு வீடு சின்னதா வாங்கி கட்டினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க, உறவுகள்ல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி வீட்டுக்குள்ள பள்ளங்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பு வரும்பொழுது அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகளை அவங்க சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை கொடுத்துருது. அப்ப அதுக்கு நம்ம வந்து நம்ம கவனமா சின்ன வீடா ஒரு ரூம் கட்டினா கூட வாஸ்துப்படி கட்டணும், இருப்பியல் வாஸ்துப்படி கட்டணும். வீட்டுக்கு வெளியில உள்ள இடத்த பர்ஃபெக்டா அமைச்சுக்குங்க. சின்னதாக சிறுக கட்டி பெருக வாழ்னு சொல்லிட்டு வீடு சின்னதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி விஸ்வரூப வெற்றியுடன் பிளஸ் வந்து இழப்பெல்லாம் வெற்றியை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படின்னா அந்த இடத்துல இருப்பியல் வாஸ்து நிச்சயமா தேவை. கூரை வீடாக இருந்தாலும் சரி, சின்ன வீடா இருக்கு எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, வந்து புரிஞ்சிட்டு செயல்படுத்துங்க. வாஸ்து அப்படிங்கிறது உண்மை, அதுல இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது உண்மை உண்மை உண்மை. இந்த இடத்துல வந்து ரொம்ப அது வந்து இமீடியட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய எந்த நிலையில் நீங்க இருந்தாலுமே இந்த இருப்பியல் வாஸ்துப்படி உங்க இடத்த நீங்க வசிக்கிற இடத்த கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற நிலையிலிருந்து இமீடியட் ரிசல்ட் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சூட்சமங்கள இந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு. புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில இருப்பியல் வாஸ்து உங்க வீட்டுக்கு அப்ளை பண்ணி அதுல இருந்து வெற்றி அடைந்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நன்றி. சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 90% ஆஃப் பீப்புள் வந்து அந்த சிறுக கட்டுவதற்கு கூட கடன் வாங்கும் நிலையில தான் இருக்காங்க. ஓகே, கொஞ்சமா கடன் வாங்கி வீடு கட்டியாச்சு, அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்க அடுத்த கடன், அப்புறம் போறதுக்கு வாகனம் வாங்க மூணாவது கடன், இஎம்ஐலயே அவங்க வாழ்க்கையை முழுவதும் போயிட்டே இருக்காமா. கடன் வாங்கும் போது சுகமா தான் இருக்கான, திருப்பி கொடுக்கணும்னு வரும்போது தான் பிரச்சனை எழுது. இதற்கான தீர்வு நிச்சயமா கடன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். என்ன எதுக்காக கடன் வாங்குறோம், அந்த கடனை எவ்வளவு நம்மளால திருப்பி கட்ட முடியும் அப்படிங்கறத முன்ன விழிப்புணர்வோட முன்னாடியே அதை நம்ம வந்து ஒரு அதுக்கு உண்டான தீர்வு அதுக்குண்டான அந்த கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குதா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்குறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம். இதுல கூடுதலா வாஸ்து அப்படிங்கறது தான், வாஸ்து அப்படிங்கிற இந்த இருப்பியல் வாஸ்து இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் கட்டிடுவோமா கட்டாம நிறுத்திடுவோமா அப்படிங்கறது இந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு. சின்ன வீடாக இருந்தாலும் இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து கிராவிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடன் வாங்கி நீங்க கட்டினாலுமே கூட அந்த கடனை சிறுக சிறுக கட்டக்கூடிய வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். இதற்குண்டான கடனை கட்டக்கூடிய தீர்வுக்குண்டான விஷயத்தை இப்ப நான் கொடுக்க போறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்போ டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு தீர்வு நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம திண்டாடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. நிச்சயமா, கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாதவங்களுக்கும் அவங்க குடியிருக்கிற வீட்டோட வடமேற்கு தான் அந்த இடத்துல அந்த விஷயத்தை வச்சிருக்கு. அதாவது ஏமாறுவான் ஏமாற்றப்படுவான் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒவ்வொரு வீட்டோட வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி வச்சிருக்கு. இந்த வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதியை பெர்ஃபெக்டா இருப்பியல் வாசல கிராவிட்டி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு என்ன ஒரு செப்டிக் டேங்க் வைக்கிறோம்னா கூட அந்த இடத்துல வடக்கு மத்திய பகுதி அல்லது வடக்குல வடமேற்கு நெகட்டிவ் பகுதியில் நம்ம அந்த செப்டிக் டேங்க் அமைச்சிக்கணும். அந்த துணை கட்டடங்கள் அமைக்கிறது, அந்த இடத்துல ஒரு டாய்லெட் அமைக்கிறது, இதெல்லாமே இருப்பியல் வாசல செக் பண்ணி அமைக்கலாமா வேண்டாமா, சுற்றுப்புற வாசல வீட்டுக்கு வெளியில எவ்வளோ இடம் விடணும், கிழக்கும் மேற்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். மேற்கும் தெற்கும் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணி, அது ஏற்கனவே கட்டின வீடு தவறாக கட்டி நீங்கள் அது போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளோடு இருந்தாலும் ஈஸியாக கரெக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட் ரிசல்ட், 3 நாட்களுக்குள்ள அந்த இடத்துல உங்களுக்கு தீர்வு. அவங்க கடன் கூட உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏமாத்திட்டு இருந்தவங்களுக்கு கூட கடத்தை அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சூட்சமமான ஒரு விஷயம் இந்த வடமேற்கு வாசல இருக்கு, அப்போ இந்த இருப்பியல் வாசல இருக்கு. அப்போ இதை நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா போராடிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதே போல கடன் ஒருத்தர் கொடுத்துட்டு வராமல் இருக்குங்கன்னா நீங்க அவங்கள வசமாடிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா அந்த பணத்தை வரவே விடாது இந்த பிரபஞ்சம். அப்ப அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கடன் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள வாழ்த்தும் பொழுது ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் பொழுதும் நற்பவி அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில நல்லது பவிக்கட்டும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்தும் பொழுது நிச்சயமா அந்த பணத்தை நம்ம கையில அது நம்ம நேர்மையான வழியில் வட்டி இல்லாமல் கொடுத்த பணமாக இருந்தால் நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அற்புதம்மா, நற்பவின்னு சொல்லும் போதே மனதுக்குள்ள வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கம்மா. அதை வந்து பிராக்டிக்கலா நம்ம இப்ப எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ இழப்பை ஏற்படுத்தக்கூடிய, திடீர் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய இருப்பியல் ரீதியான வாஸ்து பகுதி எது? திடீர் இழப்பு அப்படிங்கறத இந்த தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி வச்சிருக்கு. அந்த இடத்துல உயிரிழப்பு அப்படிங்கறத அதாவது சடனா ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வச்சிருக்கிறது தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதி இருப்பியல் வாஸ்துல வச்சிருக்கேன். அப்ப வீட்டுக்கு வெளியில இந்த கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்கன்னா கூட பர்ஃபெக்டா இருக்கும் அந்த இடத்துல. தென்மேற்குல பெட்ரூம் வச்சிருக்கோம் கரெக்ட், ஆனா அங்க வந்து டைரக்ஷன்ஸ் நீங்க போடும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு லெப்ட் நார்த் ஒரு 40 டிகிரி 35 டிகிரி 30 டிகிரி திரும்பி இருக்குன்னா நிச்சயமா அந்த இடத்து அந்த பெட்ரூம் வந்து வீட்டோட தெற்கு பகுதி அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அல்லது தெற்கு மைனஸ்ல இருக்கும். இந்த இடத்துல இது போலவும் இருக்கலாம் அல்லது பூமியின் லெவல் தென்கிழக்கும் தென்மேற்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுன்னு பார்க்கும்போது தென்மேற்கு பள்ளமா இருக்கலாம், தென்கிழக்கு உயரமா இருக்கலாம், அல்லது தென்மேற்கு அதிக காலி இடம் தென்கிழக்கு காலி இடம் குறைவா இருக்கலாம், அல்லது தென்மேற்குல வந்து தெற்கு சார்ந்த அல்லது மேற்கு சார்ந்து ஒரு தெருக்குத்து இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இந்த உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடம் கொடுத்துரும். அப்ப இதை வந்து அந்த தெருக்குத்தே இருந்தா கூட அந்த வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு உள்ள அப்படிங்கிற இந்த ரெண்டு பகுதிகளையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு கிராவிட்டி செக் பண்ணி காம்பவுண்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு உள்ள நம்ம வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை பண்ணலாம் அல்லது விண்டோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் என்ட்ரியவே நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்ம வீட்டை வந்து ஒரு பிரமிடு மாதிரி நம்ம வந்து அமைச்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா இந்த தென்மேற்கு தெருக்குத்து நம்மளுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. தொடர்ந்து அந்த நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த இழப்புகள் உயிரிழப்புகள் அப்படிங்கிறத சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் இருப்பியல் வாஸ்து. அப்ப இதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உயிர் பாதுகாப்பு, உயிரோட இருந்தா தானே நம்ம மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல உயிர் பாதுகாப்பு அப்படிங்கறத இந்த தென்மேற்கு வாஸ்து நம்ம பர்ஃபெக்டா இருப்பியல் வாஸ்துபடி செக் பண்ணி கிராவிட்டி செக் பண்ணி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு அந்த இடத்துல டிகிரி வைஸ் பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா நிம்மதியான ஆரோக்கியமான நிறைவான ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இருப்பியல் வாஸ்து நமக்கு பாதுகாப்பு வளையம் போன்றது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நீங்க இருப்பியல் வாஸ்து வல்லுநர் மட்டும் கிடையாது, மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர் இல்லைங்களா. நாங்க எல்லாருமே நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்மா, அதற்கு ஒரு வழி கொடுங்க. நோயற்ற அப்படிங்கறத விஷயம் அப்படின்னு சொல்றத கூட ஒரு எதிர்மறை அப்படின்னு அந்த இடத்துல பாக்குறேன். அப்ப அந்த இடத்துல வந்து நிறைவான நிம்மதியான ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும்
பாதுகாப்பு, இதுக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது, சேஃப்டி. அந்த இடத்துல நமக்கு ஒரு ஷீல்டு தேவை. நம்மளை எதுவுமே எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே நமக்கு வந்து நம்மளை டச் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மலர் மருந்து அப்படின்னா ரெஸ்கியூ ரெமெடி. அதோட பேர்லேயே அது வருது, ரெஸ்கியூ. ரிஸ்க் வருது அப்படின்னா அதை வந்து அதுக்கு ஒரு ரெமெடி அப்படிங்கிறது, இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற இந்த மருந்தில் இருக்குது. ஆர்ஆர்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோமியோ மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சடனாக உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், அவசரமாக போகணும் அப்படின்னாலும், இல்லை அன்றாட வாழ்க்கையிலுமே கூட ஒரு 3 drops வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணியில் வார்ம் வாட்டரில் குடிச்சிக்கலாம். ஒரு சேஃப், ஒரு காரில் நீங்கள் வந்து பயணிக்கிறவங்களா தான் எப்போவுமே உங்கள் காரில் இந்த ரெஸ்கியூ ரெமெடி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இது மாதிரி இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மலர் மருந்து. இந்த மலர் மருந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி என்னோட குருநாதர் டாக்டர் பாச் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இது உடனே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எங்ககிட்ட கேட்கக்கூடாது, ஹோமியோ மருந்து கடைகளில் கிடைக்கும், நல்லா புரிஞ்சிக்க, வாங்கி நீங்கள் இதை பயன்படுத்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, உங்களுடைய அன்பு நேயர் துபாயிலேருந்து ஹனிஃபா சார் கேட்டிருக்காரு, எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குதே அம்மா, இந்த பணம் எங்ககிட்டயே நிலைத்து நிற்கணும், அதற்கு நீங்க தான் டாரட் ஜோதிடம் வாயிலாக ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹனிஃபா சாருக்காக உங்களுடைய தீர்வம்மா. இவருக்கு வந்து பணத்தடைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது, பல ஆண்டுகளாக இந்த பணத்தடைகளோட வாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இவர் குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி வருமானம் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய இந்த வடமேற்கு வடக்கு வந்து இவருக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வரவுகள், அவர் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் எவ்வளோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலுமே அந்த இடத்துல ஒரு வருமானத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த வீட்டை தான் நம்ம சயனம் பண்ணக்கூடிய இந்த இல்லத்தை சிறந்த முறையில் வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி அமைத்துக் கொள்ளும் போது இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் குறைவா வரும், ஒரு நாள் அதை விட குறைவா வரும். இது வந்து கிரகங்களின் மாற்றங்கள், காலம் கிரகங்களின் கையில். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், ஆனா சேஃப்டியா ஒரே சீரா ரொம்ப ஹை லெவலுக்கு போகிறது, ரொம்ப பாதாளத்துக்கு வர்றது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்லாத படிப்படியான முன்னேற்றம், படிப்படியான வருமானம், படிப்படியான சேமிப்பு, படிப்படியான வரவுகள் அப்படிங்கிற அந்த குடும்பம் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது எல்லாத்தையுமே இந்த இருப்பியல் வாஸ்து நிச்சயமாக கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி அவர் குடியிருக்கிற வீட்டில் செக் பண்ணி பர்ஃபெக்டாக கரெக்ட் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை போட்டு பொருத்தி பார்த்து கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணிட்டாலே இவருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நிரந்தரமாக தீர்ந்துடும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு தோஷத்தில் தான் அவர் இருக்கார். சுக்கரன் அப்படிங்கிற அந்த விஷயம் அங்கே கிடையவே கிடையாது. அப்போ அந்த அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அற்புதமான விஷயம் இருப்பியல் வாஸ்து. அதை செக் பண்ணி சரி பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. சயன இல்லம் சரியா இருந்தாலே வாழ்க்கை பயணம் சரியா இருக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அம்மா, அடுத்ததாக கன்னியாகுமரியிலேருந்து அம்மு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுடைய 2வது மகளுக்கு அரசு வேலை கிடைக்க மாட்டேங்குது அம்மா, நீங்க தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்முக்காக ஒரு கார்டு பார்த்துடலாம். நிச்சயமா கிடைக்குங்கம்மா. இதுக்கு முன்ன இதுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை இவங்க வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி தான் வச்சிருக்கு, சிறப்பாக வச்சிருக்கு. கிராவிட்டி எல்லாமே அந்த இடத்துல சிறப்பாக இருக்கிறதுனால தான் இந்த கார்டே வந்திருக்கு. இவங்களுக்கு சிறப்பாக அந்த வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனால் வந்து இவங்களோட வழிபாடை கொஞ்சம் இந்த இடத்துல இவங்க அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த இடத்துல காமாட்சி வழிபாடு, பௌர்ணமி தோறும் காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த அரசு வேலையில் தடங்கல்கள் அதிகமாக கிடையாது, கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு. கூடவே இறையாற்றல் துணையுடன் அதை நம்ம பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இம்மிடியட்டாக அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி, நற்பவி. அம்மம்மா, உங்க மகளுடைய வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும், கவலையப்படாதீங்க. காமாட்சி அம்மனை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்திருக்கு, அதற்கு எங்களுடைய அட்வான்ஸ் பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து சேகர் சார் கேட்டிருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் எங்க மனசை வந்து உறுத்திட்டே இருக்கம்மா, என்னென்ன இடம் பிடியாத ஒரு பயம் எங்க மனசுல இருக்கு, இதற்கும் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. தீர்வு இருக்குங்களா? நிச்சயமா தீர்வு இருக்குங்கம்மா. இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவான இந்த குடும்பம் இருக்கு, குறைவான நிலையில் இருக்கு. அப்போ வந்து குலதெய்வ வழிபாடு மேம்படுத்தணும். பௌர்ணமி ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் இவங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எந்த நீங்க தெய்வங்களை வழிபட்டாலுமே உங்களோட குலதெய்வம் தான் உங்களுக்கு
ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று முன்னாடி நீ வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட குலதெய்வம். அப்போ குலதெய்வ வழிபாடை மேம்படுத்துங்க. குலதெய்வ கோவிலில் போயிட்டு 2 மணி நேரத்தாவது உட்கார்ந்துருந்துட்டு வரணும். அந்த இடத்துல வந்து உழவார பணிகள் செய்யலாம். ப்ளஸ் வந்து என்ன உங்களோட குலதெய்வம் எதுவாகவும் இருந்தாலும் பன்னீர் ரோஸில் ஒரு மாலை வாங்கி அதுதான் அந்த அம்பாலாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பன்னீர் ரோஸில் ஒரு மாலை போடுறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுபோலவே நிறைய ஊதுபத்திகள்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். அதில் வந்து சந்தன ஊதுபத்திகளை நிறைய வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 21வது பத்தி பொருத்தி வச்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல வச்சுமே அந்த ஃப்ரெக்ரன்ஸ் போக போகவே இந்த பிரபஞ்சத்தில் பிரார்த்தனை பண்ணி வைக்கணும். ஒரு கமாண்ட் கொடுத்து ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு சங்கல்பம் வச்சு அந்த பத்தியை பொருத்தி வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அந்த புகை பரவும் போது உங்களோட எண்ணங்களும் அந்த இடத்துல பதிவாகும். ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சூட்சமமான விஷயங்கள், நிச்சயமாக பண்ணுங்கள். நிறைய நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறது எல்லாமே பண்ணாலுமே இந்த ஊதுபத்தி அதிகமாக பொருத்தி வைக்கணும். பன்னீர் ரோஸ் மாலை வந்து எந்த குலதெய்வமாக இருந்தாலும் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஐயா, அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறக்க செழிக்க எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அம்மா, எங்களுக்காக என்ன டிப் ஃபார் த டே சொல்ல போறீங்கம்மா? நிச்சயமா, இன்னைக்கு நம்ம வந்து கடன் அடையறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிறது இன்னைக்கு சகஜமாயிடுச்சு. எல்லாம் நிறைய கடன் வாங்குறது அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக வச்சிருக்கீங்க, அதை தவிர்த்துருங்க. அதாவது நீங்கள் கடன் வாங்கியாச்சு, இப்போ கட்ட முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1996211 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க, சாண்டிங் பண்ணுங்க, நிச்சயமாக உங்கள் பண வரவில் மாற்றம் வரும். இது ஒரு தகவலாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கூடுதலாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் வரும். இந்த நவம்பர் மாதத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7 to 9 அந்த டைமில் வந்து இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது. அது போலவே 17ஆம் தேதி அன்னைக்கு மாலை நேரத்தில் வருது. இந்த ரெண்டு நேரங்களிலும் உங்களோட கடனை வந்து யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை கவரில் எழுது, கவர் வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கணும். ஒயிட் கலர் அந்த கவரில் வந்து அந்த நபரோட பேரை போட்டு எழுதி வைக்கலாம். அல்லது நீங்கள் வந்து எந்த பேங்காக இருந்தால் அந்த பேங்கோட நேம் எழுதி அந்த பணத்தை 100 ரூபா 50 ரூபா என்ன உங்கள் கையில் இருக்கோ அவங்களுக்கு 10 பேருக்கு கொடுக்கணுமா, 10 பேருக்கும் தனித்தனி கவர் வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு அதில் வந்து ஒரு பிரியாணி இலை வச்சு எனது கடன் அடைந்து விட்டது அப்படிங்கிற அந்த தகவலை எழுதி அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க. இது ஒரு நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடியது. தேவையில்லாத செலவுகள் ஆகிறத தவிர்க்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். தொடர்ந்து இது போல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இப்போ கடந்தத 3 மாதங்களாக நான் என்னோடய யூடியூப் சேனல் வாயிலாக இந்த தகவலை கொடுத்து நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறீங்க எங்கள் கடன் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும், இறையாற்றல் கொடுக்கும். இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7 to 9 குறிப்பாக 8 மணிக்கு நீங்கள் இதை செய்யுங்க. 8 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உங்களுக்கு சனி அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக சனி இல்லாமல் எந்த விஷயமும் கிடையாது. அப்போ இந்த 6ஆம் தேதினை காலையில் 8 மணிக்கு இந்த கவரில் எடுத்துவீங்க. அடுத்த வாரங்களில் நான் வந்து அந்த 17ஆம் தேதிக்கு உண்டான டைமை சொல்கிறேன். ஏன்னா இப்போவே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும், நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது இது உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சிருந்தாலுமே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். மாலை நேரத்தில் கூட நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம். 6 to 7 இதை பண்ணிடுங்க. நீங்கள் இந்த டைமே நீங்கள் பார்க்க வேண்டாம். 5:30 6:30 இந்த டைமில் நீங்கள் பண்ணிடுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஆற்றல், இந்த நிறைவு உங்கள் அந்த நாள் முழுவதும் இருக்கும். அதனால் செய்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்லேயும் சொல்கிறதுனால ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணாதவங்க இந்த மாலை நேரத்துலையும் தாராளமாக நீங்கள் பண்ணி மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள், சங்கல்பம் பண்ணுங்கள், உங்களோட கடன் அடையும் நிச்சயமாக. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க. ஆனால் பிரியாணி இலைக்கு பணக்கம் என்னமா சம்பந்தம்? நிச்சயமா இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி கரெக்டு தான் உங்களோட கேள்வி. ஆனால் வந்து இந்த இடத்துல அதற்குண்டான நிறைய விளக்கங்களை என்னால் நம்மளோட பணவளக்கலை பயிற்சியில் இது ஏன் வைக்கிறோம், எதற்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத நிறைய சொல்லி கொடுக்குறேன். தனிப்பட்ட முறையில் அதை நான் சொல்லிக்கலாங்க. அந்த பயிற்சி வகுப்புகள் நாங்கள் கலந்துக்க முடியும்? நிச்சயமா தாராளமாக கலந்துக்கலாம். தீபாவளிக்கு அப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் டேட்டு. அந்த டேட்டில் வந்து அவங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய இதை இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து பொது தளத்தில் நம்ம கொடுக்குற விஷயங்கள் சின்ன சின்னதாக தான் கொடுக்க முடியும். இதை வந்து ரொம்ப நிறைய ஆய்வுக்குட்படுத்தி நம்ம எடுத்த ரிசல்ட்டு எவ்வளோ பேரோட இதில் வந்து நம்ம பயனாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்களோட பேரோட சொல்லுவேன். அவங்களே நேரடியாக வந்து நிறைய பேர் சொல்ல காத்திருக்காங்க. இந்த 3 வருடங்களாக நம்மளோட இந்த புதியம் சேனலில் நான் பண்ணிட்டுருக்க இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஏராளமான நபர்கள் வந்து இன்றைக்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன டிப்ஸ், எளிமையாக இருக்குது, நம்பர்ஸ் வச்சு சொல்கிறோம், இது மாதிரி நிறைய சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அற்புதமான ரிசல்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இதையெல்லாம்
கொடுத்துருக்க என்னோட ஆண்டாள் நாச்சியாருக்கு மனமார்ந்த நன்றிகள் நற்பவி. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. அம்மா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன மிராக்கிள் நம்பர் சொல்ல போறீங்க? மிராக்கிள் நம்பர் அப்படிங்கிறதுல மிராக்கிள்லயே பெரிய மிராக்கிள் 1996211147 கூடுதலா 777 37 அப்படிங்கிறத ஏழு நீங்க அடிக்கடி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு டூ வீலர்ல போறீங்க, ஒரு கார் ஒரு டூ வீலர்ல போறீங்க, ஒரு கார்ல போறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி போற வண்டிகள்ல இந்த நீங்க நம்பர்ஸை பார்ப்பீங்க. அப்ப இந்த நம்பர்ஸை நீங்க சாண்டிங் அப்ப உடனே பார்த்த உடனே உங்களோட விஷயம் என்ன, உங்களுக்கு பணம் வரணுமா, எனக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னு உடனே மனசுல ஒரு எண்ணத்தை பதிவீங்க. அப்பதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த 777 அப்படிங்கிறது உச்ச கேதுவின் உச்ச மூணு கேது, உச்ச கேது பிளஸ் குரு, ரொம்ப அற்புதமான ரிசல்ட். இந்த இடத்துல வந்து இதை ஃபாலோ, இந்த 37 அப்படிங்கிற நம்பரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது பழனி முருகனோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்க வந்து பழனி முருகன் அப்படிங்கிற அந்த ஆண்டி கோலம் அப்படிங்கிறது உச்ச கேதுவை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிபாடு. அப்ப அந்த இடத்துல இந்த 777 அப்படிங்கிறத அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது முருகனோட பழனி முருகனோட அருள் பண வரவை கொடுக்கக்கூடியது அப்படின்னா தமிழ்நாட்டில் பழனி முரு பழனி. அப்போ அந்த பழனி முருகனோட அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ரொம்ப சூட்சமமான எளிமையான விஷயம் இந்த 777 ஆக்டிவேஷன். 777 கிரீன் கலரில் எழுதிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம், பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அற்புதமான இந்த மேஜிக்கல் நம்பர், எழுதுங்க, பயனடைங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த நம்பர்ஸை பற்றி எல்லாம் எனக்கு கேள்விகள் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். திரும்ப புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவை ரெண்டு மூணு முறை பாருங்கள், புரியும். நன்றி. பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இந்த மேஜிக்கல் 777 நம்பரை எவ்வளோ தடவை எழுதணுமா? எவ்வளோ தடவைங்கிறது கிடையாதுங்க, நம்ம மனசு தான். நம்ம வந்து எவ்வளோ தடவைன்னு நம்ம வந்து முன்னாடியெலாம் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ தடவை. இப்போ நான் ப்ராக்டிஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதும் போது ஒரு 108 தடவைன்னா நம்ம அந்த 108 தடவை எழுதியிருக்கோமா எழுதியிருக்கோமான்னு தான் நம்மளோட பிரெயின் வந்து அதை தான் இங்கே வாட்ச் பண்ணுது. அப்போ அதை விட்டுட்டு அந்த நம்மளோட அந்த கவனத்தை திருப்பி அந்த நம்மளை வந்து ஃபோக்கஸ் வந்து அந்த 777 மட்டும்தான். எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க, அது எழுத எழுத உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு எழுதிட்டு வாட்ச் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன சேஞ்சஸ் வருது, அன்னைக்கு என்ன பணம் வரவுல திடீர்னு ஒரு பணம் என்ன கிடைச்சிது. பணம்னா ரொம்ப லாட்ரி மாதிரி கிடைச்சிடாது, ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு செலவு ஆகிறத தவிர்த்திருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஒரு குறைவான விலைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு சின்ன சின்னதாக தான் நம்மளுக்கு வாழ்க்கையில இந்த விஷயத்த நான் பல ஆண்டுகளாக நான் ஃபாலோ பண்ணினேன். இன்னைக்கு வந்து பெரிய அளவில் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணி நம்பர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த விஷயத்துக்கு வந்து இந்த எண்களை கொடுத்தே அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கும் இந்த இருப்பியல் வாஸ்துல அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கும் ஆண்டாளுக்கும் நான் நன்றி சொல்கிற அளவுக்கு என்னை உயர்த்திருக்கு அப்படின்னா, இந்த அடிப்படையாக சின்ன சின்ன இதாக தான் நானும் வந்தேன். அதனால் எல்லாருமே சொல்கிற விஷயத்தை எளிமையாக ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்களா, நீங்களும் நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும், நீங்களும் பெரிய அளவில் சாதிப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தகுதி, தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் அதை தான் நம்ம அடிக்கடி சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி நமதே. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் தகுதி வேணும்னு சொல்லுவாங்க, அந்த தகுதியுடைய எக்ஸ்பிளனேஷன் தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடுதல்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, மிகவும் பயனுள்ள தகுதி. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றான், இலக்குமி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இலக்குமினா என்ன, இலக்கை நிர்ணயம் பண்ண, என்ன இலக்கை நீ அடையணும் அப்படிங்கிற அந்த இலக்கை நீ நிர்ணயம் பண்ணிட்ட அப்படின்னா நீ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நிச்சயமா நேர்மையான வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் இந்த பிரபஞ்சம். அந்த இடத்துல நம்ம வந்து 1000 கண்ணுடையால் அப்படின்னு சொல்றோம். 1000 கண்கள்னா இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கு. நம்ம நேர்மையா வாழணும், ஒழுக்கமா வாழணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து வசைப்பாடாம இருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு போயிரும். மாபெரும் வெற்றி, விஸ்வரூப வெற்றியை எல்லாருமே அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்னும் குட்டி கிளாஸும் இப்போ ஸ்கூல் போக போறாங்க. ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னாக்க, இன்னும் எங்க குழந்தைங்களுக்கு வேக்சின் வரலையே, குழந்தைங்க பத்திரமா ஸ்கூல் போய் ஆரோக்கியமா பத்திரமா வெளியில வரணுமேங்கிற ஒரு கவலை இருக்கு. எங்க குட்டீஸுக்கு ஷீல்டு மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க. ஷீல்டுனா ரெஸ்கியூ ரெமெடி தான். அழகா குட்டீஸுக்கு ஒரு கால் டம்ளர் வார்ம் வாட்டர், ஒரே ஒரு டிராப் ஆர்ஆர், அந்த ரெஸ்கியூ ரெமெடி டிராப்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொரோனாவை பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுக்கிறது, கை கழுவுறது இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். கவனமாக குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோன்னா குளிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம வேக்சின் தான் நம்மளாம் போட்டுக்கிட்டோம், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்று கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே நம்ம கவனத்தோட ஃபோக்கஸ் பண்ணும்போது நிச்சயமாக இந்த இயற்கை
எந்த விதத்துலையுமே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கொடுக்காது, நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது நோய்களுக்கும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த ஷீல்டு அப்படிங்கிற விஷயம், அதாவது வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷீல்டாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ஷீல்டாக இருக்கும், நம்ம மனசில் அந்த பயம் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துரும். அதனால் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி ஆர்ஆர்னு ஹோமியோ கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, ட்ராப்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க, நல்லது. நற்பவி குட்டீஸ் முதல் பெரியவர் வரை எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி. நற்பவி 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 நற்பவி. இந்த மாதிரி நேயர்கள் கேட்கறதுக்கு இந்த மாதிரி குட்டீஸை பற்றிலாம் கேள்விகள் நீங்களும் என்கிட்ட மட்டும்தான் கேட்பீங்க, நானும் உங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்வேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கூடி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். அது போலவே திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் என்னை சென்னையில் நேரில் சந்திக்கலாம். வெளிநாடு வாழ் நமது உறவுகளுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.